கொஞ்சம் மடக்கி தட்டு. மடக்கி குத்துன ஒரு பாட்டுங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மடக்கி. என்னடா புதுசா மடக்கிங்கிறாங்களே அப்படின்னு ஒரு டவுட் உங்களுக்கு வரும். அது என்னன்னா, ஒரு சரணம் வந்து பாட்டுல இருக்கு, ஓகேவா? அப்போ அந்த சரணத்தை வந்து நம்மளால ஃபுல் பண்ண முடியல அப்படிங்கும் போது என்ன பண்ணுவாங்க, மடக்கி குத்து. அந்த சரணத்தை மடக்கி டியூனால மியூசிக் ஏற்றுவாங்க அந்த சாங், புரியுதா இல்லையா? அதே மாதிரி ஒரு பல்லவி இருக்கு அப்படின்னா, பல்லவி பெருசா இருக்கு, ஸோ அந்த பல்லவிக்கு வந்து டியூன் லிரிக்ஸ் எழுதலை அப்படிங்கும் போது பாதி வரைக்கும் லிரிக்ஸ் எழுதிட்டு மிச்ச சரணத்தை மடக்கி குத்துவாங்க. இதுதான் வந்து நான் கண்டுபிடிச்சது. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம், உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி வச்சுங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா, இந்த சாங் வந்து ஃப்யூச்சரில் எப்படி வந்து ட்ரெண்டாகவும் பார்த்தா, எனக்கு தெரிஞ்ச அடுத்த வருஷம் லவர்ஸ் டேவுக்கு வந்து மீம்ஸ் வரும்னு நினைக்கிறேன். தே மச்சான், இந்த வருஷம் லவர்ஸ் டேக்கு என்னடா பண்ண, கொஞ்சம் மடக்கி தட்டு. மீம்ஸ் போடுறாங்க, பாட்டை போடுறாங்க, மடக்கி குத்து. அதாவது மடக்கி என்றால் அதை மடக்கணும், மடக்கிட்டு குத்துறது என்றால் இதய அம்பு விட்டு ஹார்ட்ல இதயத்தை குத்துவாங்கல்ல, அதுதான் மடக்கி. லவர்ஸ் என்ன பண்ணனா, ஆளை மடக்கி வா உன்னோட அன்பால அவங்க இதயத்தை குத்து. இதுக்கு நிறைய மீனிங் இருக்குங்க, மீனிங்லெஸ் வேர்டெல்லாம் கிடையாது, நிறைய மல்டிபிள் மீனிங், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மீனிங் எடுத்துப்பாங்க. கண்டென்ட்டே இல்லாமல் வந்து உட்காந்துட்டு மாரடிக்கிறாங்கள இருங்க, இது ஒன்றே ஒன்று தான், அது வரப்பு தான் எடுத்தேன். திடீர்னு பாட்டு கேட்டனா மடக்கி குத்தா புதுசாக இருக்கு அப்படின்னு தான் வந்தேன். இது அச்சுமதி சொல்லணுமே. ஆ, ஏன்டா உன் சேனலில், அது எதையும் சொல்லிட்டேன் அந்த பரவாயில்ல, ஏன்டா உன் சேனலில் பல விதமான கண்டென்ட் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ஒரே கண்டென்ட் போட்டு வைரலானவங்க ஒரு மாதிரி, ஒவ்வொரு மாதிரி கண்டென்ட் போட்டு வைரலானவங்க ஒரு மாதிரி, ஒரு மாதிரியாக கண்டென்ட் போட்டு வைரலானவங்க ஒரு மாதிரி. நம்ம எந்த ரகம்னா, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி போடுவோம், புரியுதா? இப்போ அதுதான் மேட்ரு. இப்போ என்னென்னா, வைரல் ஆகணுங்கிறதுக்காக சில பேர் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, ஏ கெட்ட வார்த்தை பேசிட்டா வைரல் ஆகிடலாம் அப்படின்ட்டு. சில பேர் கொஞ்சம் கிளாமரை ஏற்றுறாங்க, கிளாமர் பண்ணிட்டா வைரல் ஆகிடலாம், கெட்ட வார்த்தை பேசுகிறதாலையோ கிளாமர் காட்டுறதாலையோ ஒரு ஆணியும் நடக்க போகிறதில்ல. அதெல்லாம் வந்து சீசனிங், சீசனிங்னு சொல்லுவாங்களே, சீசனிங் சப்ஸ்கிரைபர். அந்த சீசனில் அது நல்லா இருக்குங்கிறதுனால அதை பிடிச்சிப்பாங்க, அடுத்தது மறுபடியும் அடுத்த சீசன் வரும்போது அது போயிடும், அதை ரசிக்க மாட்டாங்க. ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்த மீம்ஸ்லாம் இப்போ நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் அந்த ட்ரெண்டில் இருக்கும்போது நல்ல லைக் வந்துருக்கும், ஹைப்புள்ள போயிருக்கும், இது அவ்வளோதான். அதை விட்டுட்டு அது காலம் ஃபுல்லாக வராது. கண்டென்ட் தான் பிராண்டு, ஓகேவா? இப்போ பேசினாலே காப்பிரைட்ஸ் போட்டுறாங்களாம். மதன் கவரி சார்னு நான் சொன்னால் அவர் காப்பிரைட்ஸ் போடுவாரா தெரில, ஸோ பரவாயில்ல தான் சொல்ல. மதன் கவரி சார் தெரில, அவரோட கண்டென்ட்லாம் வந்து காலகாலத்துக்கும் அழியாது. ஏன்னா எப்போ சர்ச் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் பார்த்தாலும் ஏதோ ஒரு விஷயம் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா தலைவர் தான் வராங்க. என்ன பண்ணுறது, அவர் எல்லா பற்றியான வீடியோவும் போட்டு வச்சுட்டாரு, ஐயா ஓரளவுக்கு நெருக்கிட்டார் ஓரளவுக்கு. எதை பற்றி, சோசியல் இஷ்யூவாக நடந்த சில விஷயங்களை, அதிக பேரால் பேசப்பட்ட ஒரு விஷயங்களை, அதிக பேரால் பேசப்படாத சில விஷயங்களை நிறைய விஷயம் சொல்லி வச்சுட்டாரு. அதனால் எதை சர்ச் பண்ணாலும் அது வந்துடுது. இப்போது ஃபுட் பிளாக் சேனல் எடுத்துக்கிட்டோம்னா, அது எப்போ பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல, மேபி ஃப்யூச்சர்லேயும் அது பார்க்கப்படலாம், இவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக அமையலாம். அப்புறம் இந்த ஊர் ஊராக வீடு எடுத்து போடுவாங்க, தென்காசி, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், சேலம், மதுரை, திண்டுக்கல் அப்படின்னு ஊர் ஊராக வீடு எடுத்து போடுவாங்க. அவங்க பேச காட்ட மாட்டாங்க, பேக்ரவுண்டில் ஒரு ஸ்கோர் பண்ணி போட்டுருப்போங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோலாம் இப்போ பார்க்குற ஆளுங்களோட ஒரு 2100 to 130 அப்போல்லாம் இருக்க மாட்டோம், அப்போ வந்து பார்ப்பாங்க அந்த வீடியோலாம். 2023 to 2024 நாகப்பட்டினம் எப்படி இருந்துச்சு, மதுரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உள்ள பசங்க மேபி பார்க்கலாம். பார்க்கும்போது நம்ம எல்லாருமே அவங்க கண்ணுக்கு ஒரு பைத்தியகாரம் மாதிரி தெரியலாம். ஏன்னா இப்போ வந்து அப்போ எடுத்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ ரொம்ப ஓல்டாக தெரியுதுல்ல இப்போ பார்க்கும்போது. அப்போ இப்போ உள்ள கலரிங் வந்து 2100 to 130 ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். அந்த மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களை நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஏ வியூஸ் போகலை, மானிட்டைசிங் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. அதான் சொல்கிறேன், 2100 to 2130 அது மானிட்டைஸ் ஆகிடும், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அது உங்கள் சந்ததியினருக்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி, ஒரு பென்ஷன் மாதிரி மாதம் மாதம் அவங்களுக்கு அப்போ வந்து கொண்டிருக்கோம், மானிட்டைஸ் ஆகி. இப்போ வருதா என்னன்னு தெரியல, அப்போ எல்லோரும் பார்ப்பாங்க. என்ன அதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தோன்றதை போடுங்க.
நல்லா போடுங்க, நல்லதே போடுங்க, போடுங்க பார்த்துக்கலாம். ஓகே, மடக்கி குத்து. உங்கள் காதலை மடக்கி அவள் இதயத்தில் அம்பாள் குத்து. மடக்கி குத்து. டாடா.